இந்த வீடியோ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ பிளாக்கரை பத்தி நம்ம வந்து பார்க்க போறதுல, அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா இந்த பணம் அப்படிங்கிற இந்த விஷயத்த பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சில பேருக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கலாம், சில பேர் வந்து முயற்சி பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆட்சன்ஸில் கிடைக்கக்கூடிய அந்த $100 மட்டுமே நீங்கள் வந்து இந்த பிளாக்கரில் வந்து ஒர்க் பண்ணாதீங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டுட்டோரியல் மாதிரியான போஸ்ட் நீங்கள் வந்து போட்டுக்கிருக்கலாம், இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சமைக்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட் வந்து நீங்கள் போட்டுக்கிருக்கலாம், புரியுதுங்களா? ஸோ இந்த போஸ்ட்டை தவிர்த்து, இந்த பிளாக்கரை தவிர்த்து, இந்த ஆட்சன்ஸ் அப்படிங்கிற இந்த ஏர்னிங் மெத்தடை தவிர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் இதை எப்படி நீங்கள் வந்து பிஸ்னஸாக வந்து பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திங்க் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு சமையல் சம்மந்தமான ஒரு போஸ்ட் போடுறீங்க, இந்த மாதிரி ஒரு பிளாக்கர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிளாக்கரை வச்சுட்டு நீங்கள் ரியல் லைஃப்பில் நீங்கள் எப்படி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறது, அல்லது ஒரு சின்ன லெவலில் உங்கள் ஏரியாவில் எப்படி ஹோட்டல் ஆரம்பிக்கிறது, அதுக்கு எப்படி இந்த பிளாக்கரை நீங்கள் பயன்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்கள், புரியுதுங்களா? எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள்குள்ளேயே வந்து இருக்காதீங்க. இந்த ஆக்சன்ஸ் வந்து அப்ரூவல் வாங்கிட்டோம், இதில் $100 வரும், அடுத்து வந்து $200 வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஏர்னிங் பண்ணக்கூடிய அந்த மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வழியில் குதிரை போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, குதிரைக்கு ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பு மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா அது வந்து நேர் வழியில் ஒரே வழியில் போகணும் அப்படின்றதுக்காக. இங்கே பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக உங்களுக்கு வந்து பல வழிகள் வந்து இந்த ஆன்லைனில் இருக்குது, அண்ட் ரியல் லைஃப்லேயுமே உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த ஆன்லைனில் நீங்கள் வந்து $100 இந்த ஆக்சன்ஸை நீங்கள் நம்பி $100 மட்டுமே நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்காமல் ரியல் லைஃப்பில் எப்படி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறது, அதுக்கு இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மை எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள், புரிஞ்சுக்கலாம்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து பிளாக்கரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாக ஆன்லைன் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட் சம்மந்தமான சர்வீஸ் நான் வந்து கொடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், பெய்ட் சர்வீஸ் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ சில காரணங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதை நான் இப்போதைக்கு வந்து நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த பெய்டு சர்வீஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 3000 மேலே வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். பட் இந்த யூடியூப் சேனல் மூலிமா இன்னும் நான் வந்து பே அவுட் எடுக்கலை. பட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3000 மேலே இந்த பெய்ட் சர்வீஸ் மூலிமா, பிளாக்கருக்கு பெய்ட் சர்வீஸ் மூலிமா நான் வந்து 3000 மேலே வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன், புரியுதுங்களா? ஒரு யூடியூப் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் வந்து $100 வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து பே அவுட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாங் கோலை வந்து நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறதை விட்டுட்டு அதுவும் ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நடந்துக்கு இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் திங்க் பண்ணது மூலிமா மட்டும்தான் இந்த 3000 வந்து நான் வந்து ஏர்ன் பண்ண முடிஞ்சு, புரியுதுங்களா? அண்ட் அது இல்லாமல் யூடியூப்ல வந்து மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஏர்னிங் பண்ணக்கூடிய வழிகள் உங்களுக்கு வந்து நிறையா சொல்லியிருக்கிறாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆட்சன்ஸில் வரக்கூடிய $100 முன்னாடியே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே உங்களுடைய திங்கிங் பண்ணக்கூடிய அந்த வேவை பொறுத்தா இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சோசியல் மீடியாவும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை யூடியூப்பாக இருக்கட்டும், இல்லை ட்விட்டராக இருக்கட்டும், அண்ட் எதுவாக வேணா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து தான் முடியுது. அண்ட் யூடியூப்பை வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2019 யூடியூப்போட ரெவன்யூ கூகுள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் பிளாக்கர் ஆர்சன்ஸ் இது எல்லாமே சேர்த்து தான் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கூகுள். அதில் ஒன் ஆஃப் த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப். ஸோ இந்த யூடியூப்பில் மட்டுமே இவங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15.15 பில்லியன் வந்து 2019 இவங்களுடைய ரெவன்யூ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல வராங்க. அண்ட் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70.7 பில்லியன் $ வந்து ஆனுவல் ரெவன்யூ 2019. ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3.46 பில்லியன் $ வந்து 2019 ட்விட்டரோட ஆனுவல் ரெவன்யூ, புரியுதுங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, இதை வந்து ஃப்ரீயாகவும், சில பேர் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும், சில பேர் வந்து பொழுதுபோகாமலும் இந்த சோசியல் தளங்களை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். பட் அதுக்கு பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து அவங்க பண்ணிக்கிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அண்ட் பிஸ்னஸ் அக்கௌண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்களை வந்து பண்ணிக்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ சர்வீஸை பப்ளிக் வந்து கொடுக்க முடியுது, புரியுதுங்களா? ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க வந்து ஃப்ரீ சர்வீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு பிஸ்னஸ் தளமாக வந்து மாற்றுறாங்க. ஸோ அதன் மூலிமா வந்து ஏர்னிங்ஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த வெப்சைட் இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டோட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுங்கள், புரியுதுங்களா? நீங்கள் ஆட்சன்ஸ் மூலிமா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறீங்க, ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அப்படின்னா கூட அடுத்தடுத்து நீங்கள் அடுத்த லெவலுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கரை வச்சுட்டு நீங்கள் வந்து எப்படி வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏர்னிங்ஸ் மெத்தட் வந்து யோசிங்க. எப்படிலாம் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும், நீங்கள் செலவழிக்கக்கூடிய உங்களுடைய பிளாக்கருக்கு செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி நீங்கள் மணியாக கன்வெர்ட் பண்ணுறது.
ஸோ இந்த உலகத்துலேயே வந்து விலை மதிப்பில்லாத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேரம் தான், அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாலேஜ். அதை எப்படி நீங்கள் வந்து பணமாக மாற்றுறது அப்படின்றத பற்றி யோசிங்க, புரியுதுங்களா? தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அண்ட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத சில வசனங்கள் வந்துருக்குது. போதும் என்ற மனமே பொன் செய்யும், பணம் வைத்திருப்பவன் கெட்டவன், பணம் சம்பாதிக்க நினைப்பது கெட்ட எண்ணம், அதிகம் பணம் வைத்திருப்பவன் நிம்மதியாக இருப்பதில்லை, ஏழையாக இருப்பவன் மன நிம்மதியுடன் இருக்கிறான், இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்படாதே. எனக்கு பிடிக்காத வசனங்கள் எல்லாமே இதில் நான் வந்து கொடுத்துருக்குறேன். போதும் என்ற மனமே பொன் செய்யும், இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தோட கம்பேர் பண்ணி தான் இந்த வசனம்லாம் வந்து பேசியிருப்பாங்க. இந்த விஷயத்தை ஏன் பணத்தோட வச்சு கம்பேர் பண்ணாங்கன்னு தெரில. இந்த மாதிரி எண்ணங்கள் உங்கள் மனசுலேயும் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே உங்களுக்கு வந்து வராது. இதில் இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை முற்றிலுமே அழிக்கக்கூடிய ஒரு வசனம்தான் நான் சொல்லுவேன். போதும் என்ற மனமே பொன் செய்யும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே யோசிக்க மாட்டீங்க, உங்கள்ட்ட வந்து கிரியேட்டிவிட்டியே உருவாகாது. ஒரு இடத்துல வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் நீங்கள் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட திறமை இருக்குது. பட் அந்த திறமையை வந்து நீங்கள் வந்து பணமாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவல் நீங்கள் வந்து போய்கிட்டே இருக்கணும், புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து பிளாக்கர் மூலிமா $100 வந்து ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆசை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வந்து $110 இல்லைன்னா $150 வந்து எப்படி ஏர்ன் பண்ணணும் சொல்லிட்டு தான் உங்களுடைய டார்கெட் வந்து இருக்கணுமே தவிர எனக்கு வந்து இந்த $100 போதும் அப்படின்னு நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களால் வந்து போக முடியாது, உங்களால் வந்து ஆக்டிவாக வந்து இருக்க முடியாது. எப்போ நீங்கள் வந்து $100 பத்தாது, எனக்கு வந்து $150 வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த மாதிரி என்ன வரும்போது மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கிரியேட்டிவிட்டி உங்களுடைய மைண்டில் வந்து உருவாகிக்கிட்டே இருக்கும். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன விஷயங்கள் பண்ணணும்னா நம்ம வந்து அவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த தாட் தான் நிறைய விஷயங்களை உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்க வைக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் தேடுவீங்க. எனக்கு ஏன் பிளாக்கரில் வியூஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்தை தேடும்போது மட்டும்தான் அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு வந்து $120 நான் வந்து $150 மாற்றணும், அதுக்கு என்ன பேக்ரவுண்டில் நான் பண்ணணும் அப்படின்னா நான் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ஸோ எஸ்இஓ வந்து பண்ணணும். இது எல்லா விஷயங்களும் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க அடுத்தடுத்து நீங்கள் வந்து அது பின்னாடி தேடி போவீங்க, அதை நீங்கள் கற்றுக்குவீங்க, அதை நீங்கள் உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் செயல்படுத்துவீங்க, அதன் மூலிமா நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக வந்து பண்ண முடியும். போதும் இது போதும் அப்படின்னு நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னா எதையுமே நீங்கள் கற்றுக்க முடியாது, அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு உங்களால் வந்து போக முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பணம் வைத்திருப்பவன் கெட்டவன். இங்கே பணம் வச்சிருக்கவன் யாருமே வந்து கெட்டவனாக வந்து கிடையாது. லீகலாக ஒரு விஷயத்தை வந்து இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பணத்தை சம்பாதிக்கலாம், நல்ல வழியில் சம்பாதிக்கலாம், நேர்மையை உழைச்சி சம்பாதிக்கலாம் அப்படின்னா அவன் வந்து எப்படி கெட்டவனாக வந்து இருக்க முடியும்? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யாரோ போகிற போக்கில் வந்து பேசிட்டு போன ஒரு வசனம் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்க நினைப்பது வந்து கெட்ட எண்ணம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. நான் வந்து இங்கே நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பிளாக்கரை ரிலேட் பண்ணியே நான் வந்து சொல்கிறேன். இன்றைக்கி நான் வந்து $100 நான் வந்து எனக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னா அடுத்து நான் $150 வந்து சம்பாதிக்க நினைக்கிறது, லீகலாக சம்பாதிக்க நினைக்கிறது இது எப்படி ஒரு கெட்ட எண்ணம் ஆகும்? கண்டிப்பாக வந்து கிடையாது. அதிக பணம் வைத்திருப்பவன் நிம்மதியாக இருப்பதில்லை. இந்த நிம்மதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து கிடையாது, புரியுதுங்களா? ஸோ நிம்மதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனநிலையை பொறுத்தது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மைண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. உங்களுடைய குடும்ப சூழ்நிலை, உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. நீங்கள் யாரோட பழகுறீங்க, எப்படி பழகுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து தான் இந்த நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. இதுக்கும் பணத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அடுத்து ஏழையாக இருப்பவன் மன நிம்மதியுடன் இருக்கிறான். ஸோ யாராவது சொல்லுங்கள் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து பணம் அதிகமாக இருக்கா? கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து பணத்துக்காக தான் பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் சொல்லப்போனால் நீங்களுமே ஒரு ஏழையாக தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து மன நிம்மதியோடு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா வசனத்துக்கு வேணால் இது கரெக்டாக இருக்குமே தவிர ரியல் லைஃப்பில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா இந்த வசனம் எதுவுமே உங்களுக்கு வந்து செட்டே ஆகாது. இந்த வசனத்தை வந்து பெருசாக நீங்கள் நினச்சிக்கிட்டு பெரிய பொன் மொழிகளாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இதை நீங்கள் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் $125 $150 நீங்கள் மாற்ற முடியாது. இந்த மாதிரி ஒரு வசனம் வந்து உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னிலேருந்து இதை தூக்கி போடுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் பணம் சம்பாதிக்கணும், அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து லெவலுக்கு போகணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து சுத்தமாக மறந்துடுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்படாதே அப்படிங்கிற இந்த ஒரு வசனம் தான் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்காத ஒரு வசனம். இருப்பதை விட்டால் தான் நீங்கள் பறக்கவே முடியும். இருக்கிறதே பிடிச்சிக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே தான் உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க. $120 போதும்னு உட்காந்துட்டு நீங்கள் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும்.
அடுத்த கோல் $150 நீங்கள் வந்து வேணும்னு அப்படின்னு பறந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த $150 வந்து அடைய முடியும். புரியுதுங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது சொன்ன வசனங்கள் மேபி சில விஷயங்களுக்கு வேணால் வேற மாதிரி வேணால் ஒத்து போகுமே தவிர, பட் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இந்த ஸ்டேஜுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வசனம் எல்லாமே என்னைய கேட்டால் ஜீரோ, எந்த ஒரு விதத்துலையும் உங்களுக்கு வந்து உதவி பண்ண போகிறதே கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் பிளாக்கர் என்னைய பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எனக்கு வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தளம் மட்டும்தான், இங்கே வந்து நான் பணம் சம்பாதிக்க மட்டும்தான் நான் வந்திருக்கேன். ஸோ இந்த மைண்ட் செட்டோட நீங்கள் வந்து வாங்க, நானுமே அப்படி தான் இருக்கிறேன். இந்த யூடியூப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மெம்பர்ஸ் மூலியமாக வந்து பணம் கிடைக்குது, இல்லை இந்த யூடியூப் போடுற ஒவ்வொரு வீடியோ மூலியமாகவும் எனக்கு வந்து பணம் கிடைச்சிட்டு தான் இருக்குது. இந்த சோசியல் மீடியாவில் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காறேன் அப்படின்னா, ஸோ இந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளவு இந்த சோசியல் மீடியாவிலேருந்து சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் வந்து மைண்ட் செட்டில் வந்து பார்ப்பேன். ஸோ இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து வரலை, ரியல் லைஃப்பில் எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் பண்ணுற விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ இது ஆன்லைனில் வந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. இங்கே வந்து எப்படி நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டோட இருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் சில பேருக்கு வந்து முரண்பாடாக இருக்கலாம், சில பேருக்கு வந்து நான் சொன்னது கரெக்டானு கூட உங்களுக்கு வந்து தெரியலாம். உட்காந்து நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த அளவுக்கு வந்து இதை கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரிய வரும். ஸோ தொடர்ந்து வந்து உங்களுடைய பிளாக்கரில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.